இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில், அணிதிரண்டு வாருங்கள். திருச்சியில் நடைபெறவுள்ள IJK மாநாடு இந்திய ஜனநாயக கட்சியின் வருகையும் சக்தியையும் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லும் என்று அக்கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் MPயுமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்ற தலைப்பில் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி பிரம்மாண்ட மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கு 3,00,000 பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் போதிய இருக்கை வசதிகள் மற்றும் பார்க்கிங் வசதிக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கும் மாநாட்டுக்கு வரும் வாகனங்களுக்கும் எந்தவொரு இடையீறும் இல்லாத வகையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் 2,000 வாகனங்கள் நிறுத்தும் வகையில் சுமார் 10 பார்க்கிங் வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பெரம்பலூர் MP டாக்டர் பாரிவேந்தர் பார்க்கிங் வசதியை இன்று நேரில் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டுத் திடலுக்கு சென்று மாநாட்டிற்கான பணிகளையும் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து மாநாட்டில் வேலை செய்யும் பணியாளர்களை சந்தித்து வேலையை சிறப்பாக செய்திருப்பதாக கூறி அவர்களை டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் IJK பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முதன்மைச் செயலாளர் சத்யநாதன், முதன்மை அமைப்புச் செயலாளர் SS வெங்கடேசன் மற்றும் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் CKM கனகராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புதுரை, துணை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாராயணன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், திருச்சி மாநாட்டில் சுமார் 3,00,000 மக்கள் திரள்வார்கள் என்றும், இந்திய ஜனநாயக கட்சியின் வருகையும் சக்தியையும் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லும் மாநாடாக இது இருக்கும் என்றும் தெரிவித்தார். மாநாட்டில் IJK தலைவர்களும் பாஜக மாநில தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடைபெறும் மாநாடு இது என தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து யார் தேர்தலில் நின்றாலும் வெற்றி உறுதி என்று டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்த மாநாடு இந்திய ஜனநாயக கட்சியுடைய வலுவையும் சக்தியையும் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் அண்டை மாநில மக்களுக்கு கூட எடுத்து செல்லக்கூடிய அளவு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாநாட்டில் இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர்களோடு BJP-யினுடைய மாநில தலைவரும் அதேபோல் மைய அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாடு வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 24 முன்னால் நடக்கிற மாநாடு. இந்த மாநாடை வைத்து இந்திய ஜனநாயக கட்சி அதன் தலைவர் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பெரம்பூரிலே போட்டி போட இருக்கிறார்கள் என்பதும் ஒரு குறிக்கோளாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இதை வைத்து இந்திய ஜனநாயக கட்சி எந்த அளவு தமிழ்நாட்டில் வலுப்பெற்றிருக்கிறது, எல்லா சமுதாயத்தையும் ஊடுருவி சென்றிருக்கிறது என்பதை அறிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஆக இந்த வெற்றி பெற்ற மாநாடு அதன் தொடர்ச்சியாக இந்திய ஜனநாயக கட்சியில் போட்டியிடுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்று நான் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் சொல்லிக் கொள்கிறேன்.